சரி, இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த செயல்பாடுகளும் செய்யலைன்னு வளர்ச்சியா வீழ்ச்சியா இருக்கலாம். இந்த ஐந்து ஆண்டு இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியானா தொழில் வந்து வீழ்ச்சி தான். ஒரு சட்டமன்ற தொகுதியில வந்து தொகுதி வளரணும்னா முதல்ல போக்குவரத்து பிரச்சனைய சரி செய்யணும். பல்லடம் வளர்ந்து வரும் ஒரு நகர பகுதி. இன்னைக்கு பல்லடத்துக்குள்ள போறதுனாலே எல்லாரும் பயப்படுறாங்க. போன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது போக்குவரத்து பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏன் பல்லடத்துக்கு ஒரு மேம்பாலம் கொண்டு வரக்கூடாது? பணப்பாளையத்தில் இருந்து அண்ணா நகர் வரைக்கும் ஒரு மேம்பாலம் அமைச்சா பல்லடத்துல பிரச்சனையே சால்வ். ஆளுங்கட்சியினர் வந்து இப்போ கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு வந்து ரிங் ரோடு திருப்பூர் டு கோவை, திருச்சி டு கோவை ரிங் ரோடு ஒன்று ஜியோ ஆர்டர் ஆயிருக்குது. இப்போங்க புறவழிச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மலையர்கிட்ட ஆரம்பித்து முத்துக்குமார சாமி மலையில முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு 46,000 கோடின்னு ஒதுக்குன மாதிரி பேப்பர் செய்தியெல்லாம் பார்த்தோம். 45 கோடி ஒதுக்குன மாதிரி பேப்பர் செய்தி பார்த்தோம். இது வந்து இந்த திட்டம் வந்து இனி விவசாயிகிட்டலாம் பூமி எடுத்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பூமியோட மதிப்பு கோடிக்கணக்கில் ஆயிடுச்சுங்க. அரசாங்கம் அந்த கோடிக்கணக்கில் கொடுக்க முடியாது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அந்த ரோடு வர்றதுக்கு பயங்கரமான காலதாமதம் ஆகும். அதுக்கு திமுக கூட்டணி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. மக்களுக்கு உடனடியாக போக்குவரத்து பிரச்சனை உடனடியாக தீர்வுக்கு என்ன அதை செய்யலாம். பன்னெண்டாம் பகுதி வளர்ந்து வருது. அந்த வளர்ந்து வர்ற பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த வியாபாரிகள்லாம் வந்து பல்லடம் ஒரு சிறு ஒரு மாநகரமாக இருக்கு நகரமாக இருக்கிறதுனால அங்கே வர்ற மக்கள் நம்பி இருக்கிறாங்க. அப்போ அந்த நாம் பண்ணும் திட்டங்களால் வந்து அந்த வியாபாரிகளும் பாதிக்கக்கூடாது, மக்களும் பிரச்சனை இல்லாமல் சொல்லணும். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும். சரி, பல்லட மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லுங்க? பல்லட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு சுகாதாரமான ஒரு அரசு மருத்துவமனை இல்லை. இன்னைக்கு ஒரு விபத்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு பல்லட ஒரு மருத்துவமனை இல்லை, பொங்கலூர் ஒரு மருத்துவமனை இல்லை, எல்லாமே முதலுதவி செய்யற மாதிரி தான் இருக்குது. பல்லடம் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. பல்லடம் பகுதி தொழிலை நம்பி வடநாட்டிலிருந்து தென் மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சிறப்பான மருத்துவம் செய்கிற அளவுக்கு மருத்துவமனை இல்லை, ஒரு ரத்த வங்கி கூட கிடையாது. இது யாரோட குறைபாடு? இது யாரு செய்யணும்? கவனம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப இதை கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டியது ஒரு எம்எல்ஏவோட வேலை தானே, சட்டமன்ற உறுப்பினர் வேலை தானே? அக்கறையும் இல்லை. இதை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பல்லடத்தில் ஒரு நல்ல மருத்துவமனை உருவாக்கி சுத்து வட்டார பகுதியில் இருக்கிறவங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனை போனால் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற போனால் 2 லட்சம் 3 லட்சம் பில்லு, ஒரு பிரசவத்துக்கு போனால் 50,000 60,000 பில்லு, ஒரு சின்ன எலும்புருவி சிகிச்சைக்கு போனால் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா பில்லு. அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி சிறப்பாக செஞ்சா மக்கள் எல்லாம் சிகிச்சை பெறுவாங்க இல்லைங்களா? இதை யார் செய்யணும்? சட்டமன்ற உறுப்பினர் தான் செய்யணும். அப்போ எப்படி நீங்கள் வளர்ச்சின்னு சொல்றீங்க? வீழ்ச்சின்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வீழ்ச்சின்னு சொல்றாங்க. வெற்றி பெறுவாரா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் பல்லடம் தொகுதியில் உங்களுடன் நானும் காத்திருக்கிறேன். பார்ப்போம், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை